ஓம் சக்தி தாயே, என் வாக்கில் வருவாயே, வெல்லும் சொல் தருவாயே நீயே. செவன் ஸ்டார் இந்திய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2019 ஆண்டுக்கான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான், மூணாம் இடத்துல சனி பகவான், நாலாம் இடத்துல கேது பகவான், பத்தாம் இடத்துல ராகு பகவான், இப்படி வருடகோள்களுடைய அமைப்பு இருக்குது. வருகிற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது, நடக்க இருக்குது. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்துக்கு மூன்றாம் இடம் இந்த சொல்லக்கூடிய தனுசில் சனி கேது அமர்றது நல்ல ஒரு விஷயம். பாவகங்கள் பொதுவாகவே பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது, சனி செவ்வாய், சூரியன் இவர்களெல்லாம் 3-6 பலன்களில் அமர்ந்தாங்கன்னா நல்ல பலனையே செய்வாங்க, அசாத்தியமான தைரியத்தை ஏற்படுத்துவாங்க. தெய்வ சிந்தனை குறைவாக இருந்தாலும் அசாத்தியமான தைரியத்தை ஏற்படுத்துவாங்க. அதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முன்னேற்றமான பாதையை தான் நோக்கி போகுது. 9ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவானால் தெய்வ சிந்தனைகள் குறைவாக இருந்தாலும் தகப்பனார் உடல்நிலையில் அக்கறை காட்டணும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்ல அமைப்பில் பட்டிருக்குது. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய எதிரிகள் மூலியமா அடுத்து கடன் வராத கடன், இது எல்லாமே தொழில், இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. பணவரவுகள் அபரிதமாக இருக்கும். யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இந்த துலா ராசி அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்கு சொன்னபடி நடந்துவிங்க, சொன்னபடி சொல்படி செயல் இருக்கும். குடும்பத்தில் பணப்புழக்கம், மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய சந்தோஷங்கள் இதெல்லாம் ஏற்படும். இளைய சகோதரர்களால் நன்மை ஏற்படும். எடுத்த காரியத்தை முடிக்கிற வல்லமை ஏற்படும், வெற்றி அடைவீங்க. அடுத்தபடியாக பார்க்க போனால் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அடுத்து 7, 8, 9 இந்த நிலையில பார்க்கும்போது செவ்வாய் உங்களுக்கு அனுகூலத்தை செய்யக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும், பிள்ளைகளால் அனுகூலமான நன்மைகள் ஏற்படும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா விவசாயியாக இருந்தால் விவசாயத்தில் நல்ல விளைச்சல்கள், அதன் மூலியமாக பண உதவிப்படும், வருவாய் கூடும். அதன் அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் 3ல் அமர்றது இன்னும் விசேஷம். உங்களுக்கு அம்மான் மூலியமாக நன்மை அடையக்கூடிய ஜாதக அமைப்பு. அதே நேரத்தில் ராகு பார்வை பட்டிருக்கிறதால, சனீஸ்வர பகவானுக்கு ராகு பார்வை பட்டிருக்கிறதால முன்னேற்றத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்படுமே தவிர அது நிரந்தரமானதாக இருக்காது. நன்மைகளை தான் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்பு, வருஷ கிரக அமைப்பு இருக்குது. வருஷக்கோளுடைய கிரக அமைப்புகள் இருக்குது. அப்படி பார்க்க போனீங்கன்னா வராத கடன், இது வரைக்கும் வராத இருந்த கடன் வரும். எதிரிகள் மூலியமாக உங்களுக்கு வர வேண்டிய, அதாவது சொத்து பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சாதகமாக அமையும்.
ரொம்ப நாள் பட்டு வராத கடனா இருந்தது, இவங்ககிட்ட கொடுத்த பணத்தை வாங்கவே முடியாது, ரொம்ப முரட்டுக்காரனா இருக்கிறானே, அவங்ககிட்ட எப்படி வாங்க முடியும்னு நினைப்பீங்க. அவனா கொண்டு வந்து கொடுப்பானோ, உங்களுடைய கிரக அமைப்பு கொண்டு வந்து கொடுக்க சுவைக்குமோ தெரியாது, ஆனா அந்த பணமும் வரும். செய்யற தொழில் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, செய்ய தொழில் உங்களுக்கு இன்னும் நல்லா சிறப்பா அமைஞ்சிடும். ஏன்னா குருப்பாதம் இருக்கிறதால தொழில் மூலமா கூட வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு அபரிதமா இருக்கும். அவங்க எதிரியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப வராது நினைச்ச பணமாகவும் நினைச்சுக்கலாம். வியாபாரத்தில் நல்ல சிறப்பான காலகட்டங்கள் அடைகிற அமைப்பு இந்த அமைப்பு. வண்டி வாகன யோகங்கள் ஏற்படும், தொழில் சிறப்பாக நடக்கும். அடுத்து 10ஆம் இடம் கடகராசியை வர்றதால ஹோட்டல் நடத்துகிறவங்க, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் வச்சு நடத்துகிற வியாபாரம் பண்ணுறவங்க, உப்பு வியாபாரம் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அடுத்து கவிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு காலகட்டம் இது. தொழில் செய்கிறவங்க நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க. தொழிலாளியாக இருக்கிறவங்க முதலாளிகிட்ட நல்ல பாராட்டுகளும் நன்மதிப்பையும் ஏற்படும். இந்த வருடம் உங்களுக்கு மாத ஊதியம் கூட அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். 7ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிருக்கார் அப்படின்னா கூட குரு பார்வையில் இருக்கார், ரொம்ப அன்னோன்யம் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு அனுகூலமான காலகட்டம். பேங்க் லோன் போட்டீங்கன்னா உடனே கிடைச்சிடும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. தொழில் மூலியமாக அபரிதமான பண வரவு நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இளைய சகோதரம் உங்களுக்கு அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது. சுப நிகழ்ச்சிகள் நடந்துடுற ஒரு அமைப்பு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டம் இந்த 19ஆம் வருஷம். சுப நிகழ்ச்சிகள்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், 9ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் தகப்பனார் உடல் நிலையில் அக்கறையை செலுத்தணுன்ற சூழ்நிலையில் இருக்கிறார். தகப்பனார் உடல் நிலையை பார்த்துங்க. கோயிலுக்கு போக முடியலனாலும் கட்டாயமாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன் அமையும். இது வரைக்கும் நான் சொன்ன பலன் அனைத்துமே வந்து கோச்சாரத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். நற்பலன்கள் எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கிற தசை யோக திசையாக இருந்ததுன்னு சொன்னால் நடக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்கு அதிகமாகி சிறப்பான ஒரு கால வருஷமாக இந்த வருஷம் அமையும். அப்படி இல்லை, திசைப்படி உங்களுக்கு தேவலன் நடக்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் கெடுபலன்கள் குறைந்தும் நற்பலன்கள் ஏற்படணும், கெடுபலன்கள் குறைந்தும் ஒரு சில நற்பலன்கள் ஏற்படும். கோச்சாரப்படி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமா அமைஞ்சிருக்குது. நான் மேற்கூறிய பலனில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கொடுத்துருக்கிற என்னுடைய செல் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு சரியான விளக்கங்களை தரேன். நன்றி, வணக்கம்.